வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்குது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 3310 பக்கமாக ஓப்பன் ஆயிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, க்ரூட் ஆயில் மார்க்கெட் தொடர்ந்து பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். 3200 வரைக்கும் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்டுக்குள்ளேயே மார்க்கெட் முழுக்க முழுக்க ட்ரேட் ஆகிருக்கு, சைடாகவே மூவ் ஆயிருக்கு. இறுதியாக மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற சமயத்தில் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 3310 பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் இன்னும் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். எது வரைக்கும் அப்படின்னா, ஒரே ஒரு மாற்றம் மட்டும்தான், இந்த 3260 வரைக்கும் பை பண்ணலாம். 3250லேருந்து ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். எதனால் இந்த ஸ்டாப் லாஸை குறைச்சிருக்கோன்னா, மார்க்கெட் இந்த இடத்துல கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதுக்காக ஸ்டாப் லாஸை குறைச்சிருக்கிறோம். எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 3360, இன்னும் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா 3412 வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.